ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإما ينزغنك من الشيطان نزغ فاستعذ بالله إنه سميع عليم அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையனாகிய நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவுடைய கட்டளைகளையும் உபதேசங்களையும் கேட்டு அதன் அடிப்படையில் நம் அனைவருடையும் வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களாகிய நாம் இந்த பூமியிலே நல்ல முறையில் வாழ்ந்து கொள்வதற்காக இந்த பூமியில நாம் அனைவரையும் அனுப்பி வைத்த பிறகு ஏற்கனவே அவன் நமக்கு முன்னறிவிப்பு செய்ததை போன்று தூதர்களையும் வேதத்தையும் அனுப்பி வைத்தான். அந்த தூதர்கள் உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பதோடு அவர்கள் முன்மாதிரியாகவும் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வாழ்க்கை முறையை நாம் எடுத்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக வாழ முடியும், மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியும். அதற்கு மாற்றமாக நாம் விரும்பியவாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரிலே மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று வாழ்க்கையை அமைக்க விரும்பினால் இம்மையிலே மிகப்பெரிய கஷ்டத்தையும் நெருக்கடியான வாழ்க்கையையும் மறுமையிலே நரக தண்டனையையும் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் என்பதை நாம் அனைவருமே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நினைவு கூற வேண்டிய அடிப்படையான விஷயம். குர்ஆன் இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காரியங்களையும் கூறுகிறது. பொதுவாக இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் நிம்மதியாக வாழுவது, அமைதியை அடைவது இப்படிப்பட்ட அர்த்தங்களும் இஸ்லாம் என்ற வார்த்தையில் உள்ளடக்கியுள்ளது. எப்படி ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக வாழ முடியும் என்று கேட்டால் அவனுக்கு எந்த விதமான பயமோ எந்த விதமான கவலையோ அவனுக்கு இல்லாமல் இருந்தால்தான் அவன் நிம்மதியாக வாழ முடியும். அடிக்கடி பயம் வந்துவிட்டாலோ கவலைகள் அதிகமாகிவிட்டாலோ பொருளாதார வசதிகள் அதிகமாக இருந்தாலும் வாழ்க்கையில் அவன் நிம்மதியாக வாழ முடியாது என்பதுதான் வாழ்க்கையில நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை. அதனால்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு அவனுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன காரியங்களை செய்தால் அவன் நிம்மதியாக வாழ முடியும் என்பதற்கு நிறைய கட்டளைகள் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கொடுத்திருக்கின்றான்.
அதேபோன்று நிறைய விஷயங்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நமக்கு ஹராமாக தடுத்தவையாக ஆக்கி இருக்கின்றார். நமக்கு எதை ஏவி இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு நமக்கு தடுத்திருக்கின்றதை நாம் விட்டு விலகினால்தான் நமக்கு இந்த வாழ்க்கையில அடிப்படையாக நிம்மதியை கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக நாம் துஆ செய்ய வேண்டிய ஒரு கடமையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. வாழ்க்கையில அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாடியே நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் இந்த பூமியில் அவன் ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த அனைத்து காரியங்களையும் ஏற்பாடு செய்த பிறகுதான் நாம் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கொண்டு வந்தான். அதனால் இந்த பூமியில நமக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது. அதே நேரத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள், சில உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், இப்படியெல்லாம் வரும் பொழுது நாம் எதை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. மனிதர்களாகிய நாம் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? அதற்கு நாம் தவறான பல வழிகளை நாம் தேடிக்கொள்வோம். உதாரணமாக ஒரு மனிதனுக்கு பயம் வந்துவிட்டால் பொதுவாக மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? இப்போ அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 11க்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க, இதுவரைக்கும் அவர்களுக்கு இல்லாத அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பு அதிகப்படுத்திட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு பிரெட்டோ அது மாதிரி உள்ள உணவுகள் கூட சாப்பிடும் போது அமெரிக்கக்காரன் பயன்படுத்தக்கூடிய அந்த முள்ளை கூட அவன் வந்து இன்னைக்கு பிளைட்ல எடுத்து செல்லக்கூடாது, வெளியே எடுத்து செல்லக்கூடாது என்ற அளவுக்கு அவன் சட்டத்தை கொண்டு வந்தான். அதை கூட பயப்படுகின்ற நிலைமை அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகு பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகமாக வைத்தும் இன்னைக்கும் இந்த ஊரில் இருந்த ஒரு மனிதன் அமெரிக்காவுக்கு நுழைவதாக இருந்தால் அவனுடைய ஆடைகளை முழுமையாக அவன் நிர்வாணமாக்கிவிட்டு அவனை முழுமையாக பல மணி நேரம் சோதனை செய்த பிறகுதான் ஒரு மனிதனை அவன் எப்படிப்பட்ட ஒரு விஐபியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சோதனைக்கு பிறகுதான் உள்ள அனுப்புறான். என்ன காரணம்? அவனுக்கு ஏற்பட்ட அதிகமான பயம். அந்த பயத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு முன்மாதிரியாக எந்த விதமான உபதேசங்களும் அவனுக்கு கிடையாது. அவன் பெறக்கூடிய சர்ச்சில் இருந்தோ அவன் பெறக்கூடிய மற்ற கொள்கைகளில் இருந்தோ அவனுக்கு அந்த உபதேசம் கிடைக்காத காரணத்தினால எல்லா விதமான பாதுகாப்புகளும் ஆயுதங்களும் இருந்த பிறகும் கூட ஒவ்வொரு நாளும் பயந்து சாகக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இதே நேரத்தில் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அந்த முஸ்லீமுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு எந்த விதமான பயமும் இல்லாம எந்த விதமான கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுக்கு வாக்களிக்கிறான். இதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல உபதேசங்களை தந்திருக்கின்றான். பயம் வரும் பொழுது, அதே மாதிரி நிம்மதி இழந்து விடும் பொழுது, சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, இதற்கெல்லாம் இஸ்லாம் சொல்லி தருகின்ற முன்மாதிரியான உபதேசம் என்னவென்று கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் பாதுகாப்பு தேடிக்கொள்வது. உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு எல்லாத்திற்குமே அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவதற்காக குர்ஆனுடைய ஏராளமான வசனங்களிலே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்களிலே ஏராளமான உதாரணங்கள் நம்மளால காண முடியும். அதற்காக தான் இறுதியாக இருக்கக்கூடிய குர்ஆனுடைய அத்தியாயங்களில் பாதுகாப்புக்கு என்ற இரண்டு அத்தியாயங்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இறக்கி வைத்திருக்கின்றான். முஅத்விதத்தானி என்று சொல்லக்கூடிய இரண்டு அத்தியாயங்கள், குல் அவுது பி ரப்பில் ஃபலக் என்றும் குல் அவுது பி ரப்பின் நாஸ் என்றும் சொல்லக்கூடிய இரண்டு அத்தியாயங்கள் நமக்கு மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு பாதுகாப்பு தேடுவதற்காக இறக்கி வைத்த இரண்டு அத்தியாயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இரவில் தூங்குவதற்காக செல்லும் பொழுது, உங்களுடைய படுக்கறைக்கு நீங்கள் செல்லும் பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும், இந்த இரண்டு அத்தியாயங்களையும் நீங்கள் ஓதிவிட்டு உங்களுடைய கையில ஊதிவிட்டு உங்களுடைய உடம்பிலே தடவி விட்ட பிறகுதான் நீங்கள் தூங்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த பாதுகாப்புக்குன்ற அடிப்படையான ஒரு உபதேசம். ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விடுமோ, இல்ல வந்து
பேய் பிசாசு என்று மக்களை வலியுறுத்தி பல டிவி சேனல் மூலமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மத்தியில கூட பேய் பிசாசுங்கிறது வந்து அதிகமாக அவர்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டது. இது பெரியவர்கள் மத்தியிலையும் இருக்கு. அப்படிப்பட்ட பேய் பிசாசு என்ற ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன செய்வாங்க, அதுக்காக பாதுகாப்புக்கு கையில கயிறு கட்டுவாங்க, கழுத்துல கட்டுவாங்க, இடுப்புல கட்டுவாங்க. அது எல்லாத்தையும் போக வியாபாரத்தில நஷ்டம் வந்து விடுமா என்று பயப்பட்டால் பல கடைகள்ல நீங்க பார்த்தா தெரியும், நல்ல அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது, பார்த்தா என்ன இருக்கும், அரபி மொழி வந்து வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் நோக்கிலே எழுதும். அதே வந்து தலைகீழாகவும் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமும் எழுதி தலைகீழாக பல வட்டத்தில எழுதி வச்சு அதை தொங்க விட்டா என்ன ஆகும், தனக்கு வியாபாரத்தில நஷ்டம் வந்து விடாது. கடையில வந்து நிம்மதியா இருக்கலாம், அதே போன்று வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். சில பேர் என்ன செய்வாங்க, அதே வந்து ஒரு தகடிலையோ ஒரு பேப்பர்லயோ எழுதி தலைவாணிக்கு கீழே கொண்டு வந்து வச்சா தூக்கம் நல்ல நிம்மதியா கிடைக்கும் என்று நம்பி அதுக்கு சில காரியங்களை செய்வாங்க. வாகனத்தில வைப்பாங்க, பல இடங்களில செய்வாங்க. மாட்டினுடைய எலும்ப தொங்க விடுவாங்க, பாட்டில்கள்ல எழுதி வந்து தொங்க விடுவாங்க. இப்படிப்பட்ட பல காரியங்களை என்ன செய்யறாங்க, பாதுகாப்புக்கு என்று மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம் இது. முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட முஸ்லிம் பள்ளிவாசல்கள்ல வந்து கயிறு கட்டி அதன் அடிப்படையில பொழப்பு நடத்தக்கூடிய இமாம்களும் அஸ்ரத்துமார்களும் இருக்கிறாங்க. என்ன காரணம், மனிதர்களுடைய பயம் அவங்கள வந்து என்ன வேணாலும் செய்ய வைக்கலாம் என்ற நிலைமைக்கு கொண்டு போய்விட்டு அதுக்கு பாதுகாப்பிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறி அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முன்மாதிரியை சொல்லி தந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாடியும் நிறைய துஆக்களை பாதுகாப்புக்கு என்று ஓதி இருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய பொருளையும் நாம தெரிஞ்சு நம்ம ஓதும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமான பலனை தரக்கூடியதாக இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நீங்க என்ன செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹிட்ட ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு நான் இஸ்லாத்துல வந்ததிலிருந்து இதுவரைக்கும் என்னுடைய உடம்புல ஒரு வலி இருந்துட்டே இருக்கு, எனக்கு அது குறையவே இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரசூல் என்ன சொன்னாங்க, நான் ஒரு குர்ஆனில் ஒரு ஆயத்தை எழுதி தர, இது நீ வந்து கழுத்துல வந்து கட்டி விடு, இல்ல வந்து நீ இடுப்புல கட்டி விடு, உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. மாறாக ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்லி கொடுக்கறாங்க, நீ என்ன செய்ய வேண்டும், பிஸ்மில்லா என்று நீ வந்து மூன்று தடவை வந்து ஓதுங்க, அதுக்கப்புறம் இந்த துஆவை நீ ஓதி விடுங்க, அஊது பில்லாஹி வ குதரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்ற துஆவை ஓதி விடுங்க என்று. இந்த துஆ வந்து தமிழ்லயே நீங்க படிக்கிற மாதிரி முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல்ல நான்காவது வாழ்யத்தில் அதனுடைய 4430வது ஹதீஸ் இதுல நீங்க படிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல்ல என்ன செய்ய வேண்டும், பிஸ்மில்லா என்று ஓதுங்க, எந்த இடத்துல உனக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல உன்னுடைய கையை வைத்து நீ வந்து பிஸ்மில்லா என்று மூன்று தடவை ஓதி, பிஸ்மில்லா என்று ஓதி ஏழு தடவை நீ வந்து இந்த துஆவை ஓதுங்க, அஊது பில்லாஹி வ குதரத்திஹி, அல்லாஹ் உன்னுடைய ஆற்றலை முன்வைத்து நான் என்ன செய்கிறேன், நான் வந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த அவுது பில்லாங்கிற வார்த்தையே ஒரு ஆச்சரியமான வார்த்தை. அவுது பில்லா என்று சொன்னால் பொதுவாக நம்ம மொழிபெயர்க்கும் போது பாதுகாப்பு தேடுகிறேன் என்றுதான் மொழிபெயர்ப்பாங்க. ஆனா உண்மையில வந்து ஆத யவுது என்று சொல்லக்கூடிய இந்த அரபி வார்த்தைக்கு நான் உன்னிடத்தில் மிக நெருக்கமாக மிக சேர்ந்து நிற்கிறேன் என்றுதான் அர்த்தம். அல்லாவோடு நாம் வந்து சேர்ந்து நிற்கும் பொழுது, அல்லாவோடு ஒட்டி நிற்கும் பொழுது ஷைத்தான் நம்மளை விட்டு தூரமாகிவிடும், மற்ற பிரச்சனைகள் வந்து நம்மளை விட்டு தூரமாகிவிடும். அதனாலதான் அவுது என்று சொன்னால் நேரடியான அர்த்தம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்ல, மாறாக அல்லாஹ் நான் உன்னிடத்தில் சேர்ந்து நிற்கிறேன், ஷைத்தானை விட்டு நான் தூரமாக நிற்கிறேன், என்னுடைய நோயை என்னிடத்திலிருந்து தூரமாக்குவதற்காக நான் உன்னை நாடி வருகிறேன் என்றெல்லாம் தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். அவுது பில்லாஹி வ குதரத்திஹி, அல்லாஹ் உன்னுடைய ஆற்றலை முன்வைத்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், உன்னோடு நெருங்கி நிற்கிறேன், மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, எனக்கு வந்து நான் இப்ப எனக்கு ஏற்பட்ட நான் இப்ப உணர்கின்ற தீமையிலிருந்தும்
நான் எனக்கு வந்து விடுமோ என்று